सर्वमङ्गलमाङ्गल्ये सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरीनारायणि नमोऽस्तु ते वेल् वेल् मुरुग त्रिवेल् मुरुगनुक्क् அரஹரோகரா. புதியோம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஸ்வர். ஒவ்வொரு அனுதினமும் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி நாளாக மாறணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு நம்ம நிகழ்ச்சி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி. நிறையா பேர் வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்த்ரா கிளாஸ், அதாவது விஎஸ்எம் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய இந்த பொருத்தம், அதாவது திருமண பொருத்த வகுப்பு அடிப்படை இரண்டு நாள் வகுப்புக்கும் நிறைய பேர் பங்கெடுத்துட்டு இருக்கீங்க. மேலும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இதெல்லாம் ஆன்லைன் கிளாஸ் தான். வரக்கூடிய 15-16 நமக்கு தெரியும் சாது யாத்திரை, அது மட்டும் சண்டி ஹோமம் ப்ளஸ், அதாவது சண்டி பாராயணம் ப்ளஸ் மகேஸ்வர ஹோமம் வந்து நம்ம பண்ண போகிறோம். எங்கே? அக்னி சேத்திரம்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலையில். நிறைய பேர் இதில் வந்து பங்கேற்காங்க. நானும் என்னுடைய பேர் நட்சத்திரம் கொடுக்கணும் சார், நானும் திருவண்ணாமலை வரணும், பௌர்ணமி அப்போ நானும் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு நிறைய பேர் பேர்களை ஃபஸ்ட்டே பதிவு பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து நமக்கு மண்டபம் இருக்குது, அன்னதானம் நம்ம வந்து போடுறோம், நீங்களும் சத்சங்களில் கலந்து கொள்ளலாம். இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. சாதுக்களுக்கு உங்கள் கையினால் நம்ம வந்து அன்னம்பாளிப்பு நம்ம வந்து பண்ணுறோம். நம்மளுடைய குவார்டினேட்டர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம எல்லா இடங்கள்லையும், ஏன் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லி இந்த சாது யாத்திரைகளில் நிறையா கலந்துட்டுருக்காங்க. குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில பேர் வந்து நான் வந்து சொல்லி ஆகணும், அவர்கள் இந்த சாது யாத்திரைக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் நிறையா விஷயங்களில் பங்கேற்றிருக்காங்க. ஃபஸ்ட்டு அனிதான்னு சொல்லக்கூடியவங்க சேலத்திலேருந்து, ஜெகதீஸ்வரின்னு சொல்லக்கூடியவங்க கோயம்புத்தூர்லேருந்து, ஜெயலக்ஷ்மின்னு சொல்லக்கூடியவங்க பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து, மஞ்சு சென்னை, பத்மா சிங்கப்பூர், சுஜாதினி வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து, பூஜா கனடாலேருந்து, பூஜா அதே மாதிரி சுப்பிரமணியம் அவருக்கு எந்த ஊருன்னு நம்ம மென்ஷன் பண்ணல, சுபாஷினி பார்த்துட்டிங்கன்னா பெங்களூர்லேருந்து, அடுத்தது பவானி அவங்க வந்து ஹொசூர்லேருந்து பண்ணியிருக்காங்க, ஆஷா சிங் அவங்க வந்து ஹைதராபாத்லேருந்து, ராஜலக்ஷ்மி திண்டுக்கல் அவங்களும் இதில் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க, தமிழ் கொடி அவங்களும் இதில் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க, அவங்க ஈரோட்டிலேருந்து. இப்படி நிறையா பேர் வந்து இதில் வந்து பங்கேற்றிருக்காங்க, இதில் ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்காங்க. சாதுக்களுக்கு நம்ம செய்யக்கூடிய அற்புதமான விஷயங்கள் இறைவனுக்கே செஞ்ச மிகப்பெரிய தொண்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னொருத்தருக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்க என்னோடய நண்பர் பாண்டியன்னு சொல்லக்கூடியவர், அவர் இதை வந்து அற்புதமான இந்த நிகழ்ச்சியை வந்து எல்லா இடங்கள்லேயும் வந்து இது தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தொலைக்காட்சி அவருடைய இதில் வந்து அவர் போட்டுவிட்டு இன்றைக்கி நிறையா பேர் இதில் வந்து பங்கேற்காங்க. மற்ற மகிழ்ச்சியை தருது இந்த சாது யாத்திரை. முதல் நாள் சாயந்தரம் டின்னர், அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹோமம், அடுத்த நாள் மத்தியானம் அதாவது 16ஆம் தேதி மத்தியானம் பார்த்துட்டிங்கன்னா சாதுக்களுக்கு அன்னம்பாளிப்பு. உங்கள் பேர் நட்சத்திரங்கள் அதே மாதிரி அந்த ஹோமத்தில் வந்து உங்களுடைய பேர் நட்சத்திரங்கள், அது அக்னி சேத்திரம்னு சொல்லக்கூடிய சேத்திரம், அஷ்டலிங்கம் கொண்ட அற்புதமான இடங்களில் உங்களுடைய பேர் நட்சத்திரங்கள் ஒழிக்கும் பொழுது அது மிகப்பெரிய வெற்றியை தரும். இதில் பங்கேற்கணும்னு நினைக்கிறவா 7397394829 7358409 4252 இந்த எண்ணுக்கு தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸில் யதார்த்தமான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன் சார். முந்தையெல்லாம் ரெகுலராக கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன், என்னால் போக முடியல, இந்த கோயிலுக்கு போகணும்னு நினச்சிட்டுருக்கேன் சார். ஆனால் நான் ஐடியா பண்ணால் நடக்க மாட்டேங்குது சார். உங்கள் அதுலேயே உங்கள் வார்த்தைகள்லேயே ஒரு அற்புதமான செய்தி ஒளிஞ்சிருக்கு. ஐடியா பண்ணால் நடக்க மாட்டேங்குது, முந்தையே பிளான் பண்ணால் நடக்க மாட்டேங்குது, திடீர்னு கிளம்புங்க அந்த காரியம் நடந்துடும். இப்படி நிறையா காரியங்கள் ஐடியா பண்ணால் நடக்காது, நிறையா காரியங்களை திடீர்னு நம்ம வந்து முயற்சி பண்ணி அந்த காரியத்தை பண்ணோம்னா அந்த காரியங்கள் வெற்றியாகும். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸில் எல்லோரும் யதார்த்தமாக பேசக்கூடிய ஒரு வார்த்தையில் நம்ம வந்து ஆன்மீக டிப்ஸாக நம்ம பார்த்துருக்கோம். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 14/2/2022 சீபரவருஷம், மாசி மாதம், 2ஆம் திருநாள் திங்கக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம், மதியம் 12:48 வரை. பின்பு பூசம், இன்றைய திதி திரையோதசி, 9:21 வரை. பின்பு சதுர்தசி, சந்திராஷ்டம நட்சத்திரம், மூலம் தனுசு ராசி. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்றைக்கி பிரதோஷ நன்னாள். இந்த பிரதோஷ நன்னாள் ரொம்ப விசேஷகரமானது. புனர்பூச நட்சத்திரம் மத்தியானம் வரைக்கும் இருக்குது, அதுக்கப்புறம் பூச நட்சத்திரம் இருக்குது. நட்சத்திரத்துடைய பெருமைகள் பற்றி நம்ம பார்க்கும்போது புனர்பூச நட்சத்திரம், நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட்டில் இருக்க, ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கா, சூப்பர்வைசராக இருக்கா, இன்சார்ஜாக இருக்கா, சிஇஓவாக இருக்கா, கம்பெனிக்கு ஓனராக இருந்துட்டுருக்கேன், கோயிலில் வந்து அர்ச்சகராக இருந்திருக்கேன், கோயிலில் நான் வந்து அறங்காவல் குழுவில் இருக்கேன், ட்ரஸ்டியாக இருந்துருக்கேன், கோயிலில் கடை வச்சுட்டுருக்கேன், கோயில் சம்மந்தமான துறைகளுக்கு நான் வந்து அந்த சந்தனம் குங்குமம் ஜாமானங்கள்லாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டுருக்கேன், அதெல்லாம் தயார் பண்ணிட்டுருக்கேன், கோயிலுக்கு கீழே மலை கோயிலுக்கு கீழே கடை வச்சுட்டுருக்கேன். இப்படி கோயில் சம்மந்தமான விஷயங்கள், கம்பெனி சம்மந்தமான விஷயங்களுக்கு இந்த நட்சத்திரம் உகந்ததுன்னு. ஆமாம் சார், நீங்கள் சொல்கிற மாதிரி அதே தொழில் தான் நான் பண்ணிட்டுருக்கேன். ஆனால்
எனக்குள்ளே பெரிய கவலைகள் இருந்துருக்கு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவா, கவலையப்பட வேண்டாம். நீங்கள் வந்து இன்றைக்கி குரு பகவானுக்கு ரெண்டு தீபம் ஏற்றி பாருங்கள், மிகப்பெரிய 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 மாற்றத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும், உங்களுடைய பிரச்சனைகள் உடனே தீரும். நீங்கள் நட்சத்திர பிறந்தனால் தேதி பிறந்தனால் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நிறைய வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும், சில இடத்துல தோல்விகள் இருக்கும், நல்லது நடக்கும்போது சில கெட்டதும் நடந்துட்டுருக்கும் எதிர்மறையாக. அப்போது என்ன பண்ணுறதுன்ற யோசனைகள் இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள், தனக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். விரயங்கள் ஆகும்போது மனசில் சங்கடம் இருக்கும், என்னடா அது இவ்வளோ சம்பாத்தியம் பண்ணாலும் விரயங்கள் ஆகிட்டு. டியூஷன் எடுத்துகிட்டுருக்குவா, ஆன்லைன் கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்டுருக்குவா, ஸ்கூலில் பணியாற்றின்றிருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் ஒரு விஷயம் உபதேசம் பண்ணுவோம், அது நல்லதாக கெட்டதாக, ஏன்னா உபதேசம் ஆரம்பிக்கும்போது நல்லதாக இருக்கும், அப்படியே போகும்பொழுது அது வெவ்வேறு விஷயங்கள் மாறிவிடும். அதனால் கவனம் என்பது தேவை. இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டானதே குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்வதும் வேகமாக செயல்படுத்துறதும், சில நேரம் பட்ட இடத்துலேயே படும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வழுக்கடம்பத்தில் கவனமாக போகணும், வாகனத்தில் வேகமாக போகக்கூடாது, யாரோ மேலே இருக்க கோபத்தை யாரோ மேலே காமிக்கப்படாது, இதெல்லாம் தவிர்த்துக்கிறதுன்னு. கால வேலைகளில் கருத்து வேறுபாடுகளுக்கும் மத்தியானத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், போகக்கூடிய காரியங்கள் வெற்றியாகும். வேலை வாய்ப்பு இல்லாத போது கவலை கிடையாது, ரெண்டு இடத்துலேருந்து ஒரே நேரத்தில் வேலை வந்துச்சுன்னா ஐயோ என்னடா அது இப்படி இருக்கே அப்படிங்கிற ஒரு யோசனைகள் மனசில் இருக்கும். அமைதி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தரும். லிசன் பண்ணுறது ஸ்கில்ல வளர்த்துட்டிங்கன்னா போதும், நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் கருணீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுனராசி அன்பர்களே, நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதிப்பீங்க. இது நடக்காது நடக்கான்னு நினச்ச காரியம் நீங்கள் போய் அந்த காரியத்தை நடத்துவீங்க. முயற்சிகள் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். வெளிநாடு பிரயாணங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். கால வேலைகளில் புனர்பூச நட்சத்திரம் இருக்கிறவருக்கு பெரிய யோசனைகள் இருக்காது, எதுவுமே யோசித்தாலும் அதில் பிடிமானம் இருக்காது, பிறகு சரி விட்டு பிடிப்பீங்க. மத்தியானத்துக்கு மேலே அனுகூல்யமாகும். சிறு சிறு விஷயங்களில் கோபித்து கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. வியாபாரம் வெற்றியாகும். புனர்பூச நட்சத்திரத்துக்கு பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. சயின்டிஸ்டாக இருந்துட்டுருக்கோம், பிஹெச்டி பண்ணிட்டுருக்குறோம், அதே சமயத்தில் படிப்பில் இன்னும் நான் அடுத்த நிலைக்கு வரணும்னு நினச்சிட்டு இருக்கா, மிகப்பெரிய வெற்றி வரும். புஸ்தகம் எழுதிட்டுருக்குவா, கவிஞராக இருந்துட்டுருக்கோம், புலவராக இருந்துட்டுருக்குவா, கதை ஆசிரியராக இருந்திருக்கா, சினிமா சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவளுக்கு வெற்றி உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் கருணீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் கிருஷ்ணர் வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க. கடகராசி அன்பர்கள், வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும், செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். வரவு வரும்போது சந்தோஷப்படுவோம், செலவு வரும்போது என்னப்பா அது என்ன இப்படி அப்படிங்கிற வருத்தங்கள் இருக்கும். பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவருக்கு மத்தியானத்துக்கு மேலே ஒரு சில காரிய தடங்களாகும். காலை வேலைகள் உங்களுக்கு வெற்றியாக இருந்துட்டுருக்கும். நீ நட்சத்திர ரீதியாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், வெளிநாடு பிரயாணத்தில் இருந்துருக்கோ, வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கை, பாஸ்போர்ட் விசா சம்மந்தமான பிரச்சனை இருக்கிற வாழ்க்கைலாம் தீர்ந்துடும். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமோ, ஆனால் கிடைக்க மாட்டேங்குது, ஃபோன் வந்துட்டே இருக்குங்கிற ஒரு விஷயத்தை டிஸ்டர்பன்ஸாக நீங்கள் ஃபீல் பண்ணுவேன். ரெஸ்ட் எடுக்கணும்னு முடிவு பண்ணால் சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு அழகாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் காரியத்தை பண்ணிடலன்னா நல்ல பலன்கள் வரும். குழந்தைகள்கிட்ட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள், இயற்கையோட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் மனக்கவலைகள் போகும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. சிம்மராசி அன்பர்களே, சுகமான நாள், நல்ல காரியங்கள் நடக்கும். இது நடக்கலை அது நடக்கலைன்னு வருத்தப்பட்ட விஷயங்கள் போயிடும், அந்த காரியம் வெற்றியாயிடும், மனசில் இருக்கக்கூடிய துக்கங்கள் கரையும். தெய்வ அனுகிரகங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில நல்ல விஷயத்தை எடுத்து பேசுவோம், நிறையா நல்ல காரியங்கள் நடக்கும். அதே சமயத்தில் வேலை வாய்ப்புகள் லேட்டாக போகிறது, ஒரு காரியத்தை லேட்டாக பண்ணுறது, முந்தியெல்லாம் அப்படி கிடையாது, கரெக்டாக குறித்த நேரத்தை நீங்கள் பண்ணுவீங்க. மற்றவாளுக்காக டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது இந்த காரியம் லேட்டாக. விசேஷ நிகழ்ச்சிகள் இனி எதிர்காலக்கூடிய வரக்கூடிய நாட்களில் அந்த தேதி குறிக்கிறது, ஜோதிட சம்பந்தமான விஷயங்கள் பார்க்குறது, கோயில் சம்பந்தமான கும்பாபிஷேகம் போன்ற நிறைய காரியங்கள்லாம் இருப்பீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. கன்னிர ஆசி அன்பர்களே, அப்பப்போ யதார்த்த கவலைகள் இருக்கும். நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதிப்போம். கணவன் மனைவிகளுக்கு கருத்து வேறுபாடுகள், பிரிந்தவர்கள் ஒன்று செய்வோம், வழக்கு பிரச்சனை இருந்து சார் நான் எதுவுமே பண்ணல ஆனாலும் என் மேலே எல்லாரும் குற்றம் சொல்லிகிட்டே இருக்கான்ற கவலைகள் இருக்கும், மாறிடும், கவலைப்படாதீங்க. ரொம்ப வயசானவாளை கூட மாட இருந்து கவனிச்சுக்கணும். சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா நம்ம நினச்சிட்டுருப்போம் எனக்கு பணம் வரும், இன்றைக்கி வரும், இன்றைக்கி வர்றது கொஞ்சம் தட்டி போகும். அப்போ அந்த காலங்கள் ரொம்ப யோசனையாக இருக்கும்,
ஆனால் நடந்துடும் அந்த காரியம், கவலையப்படாது. இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று, அதை இரண்டு டிஜிட்டாக எடுக்கும்போது 10 எடுத்துக்கலாம். அதிர்ஷ்டமான நிறம் பார்த்துட்டல்னா காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி அன்பர்களே, நிறைய வெற்றிகள் உண்டு. அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்மந்தமாக, சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் சம்மந்தமாக, லெக்சரர், ப்ரொஃபஸராக இருந்துட்டுருக்கோம், காலேஜ் சம்மந்தமான துறைகள், அட்மினிஸ்ட்ரேஷனில், ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோம், ஹாஸ்பிட்டலில் நர்சிங்கில் ஒர்க் பண்ணியிருக்கோம், படிச்சுட்டுருக்கிறோம், அனுகூல்யம் கூடியும். சில நேரம் போராட்டங்கள் மனசில் இருக்கும், பெற்றவாளுக்கு தெரியாது எந்த காரியத்தும் பண்ணுவேன், அவள் மனசு வருத்தப்படவே படாது. நிறைய யோசனைகள் உங்களுக்கு அனுகூல்யமாக. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7. என பல வர நேரம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, நன்மை உண்டு, கவலை இருக்காது. ஒரு காரியம் வந்து நடக்கணும் நடக்கணும் போராடுற வாளுக்கு நிச்சயம் வெற்றியாகும். பிளாஸ்டிக் சம்மந்தம், அட்டைப்பட்டி சம்மந்தமாக, அதே மாதிரி துணி சம்மந்தமாக, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக, இரும்பு சம்மந்தமான, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவா, பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவா, பேங்கிங்கில் இருக்கிறவா, ஷேர்ஸில் இருந்துருக்கிறவங்க, அனுகூல்யம் கூடி வரக்கூடியதான், நூல் பஞ்சு சம்பந்தமான, விற்பனையில் இருந்துருக்குவா, கார்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி, இது நடக்கலை அது நடக்கலைன்னு இருக்கக்கூடிய வருத்தங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போகும். ஆனால் அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கவா கவனம் தேவை, யதார்த்தமாக பேசப்படாது. நீங்கள் பேசுகிறது அது மற்றவாளுக்கு தப்பாக தெரியும். பிரயாணம் இன்றைக்கி வேண்டாம், அவசியம்னா போகலாம், அனாவசியம்னா வேண்டாம். இந்த தினத்தில் விருச்சிகராசி என்பவர்கள் வாக்கு கொடுத்ததை காப்பாற்றிக்கணும். சில நேரம் செக்கு கொடுக்கணும், பண விஷயங்களில் கவனத்தை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1. நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி என்பவர்களே, யதார்த்த பயம் இருக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. நீ நட்சத்திர ரீதியாக பார்க்கும்போது சில விஷயங்களில் சாதகமாக கிடையாது. ராசி பிரகாரம், நட்சத்திர பிரகார சாதகங்கள் உண்டு, ஆனால் ராசி பிரகாரம் இல்லை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு திட்டத்தை முடிவு பண்ண எக்ஸிக்யூஷன் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்க. ஒரு 4-5 நாள் வெயிட் பண்ணலன்னா அந்த காரியம் வெற்றியாகும். ரொம்ப சிரமமான விஷயங்களை செய்ய வேண்டாம். சாகசங்கள், சில பேர் விளையாட்டு வினையாகும்னு சொல்லுவா, அந்த மாதிரி வேண்டாம். ஒன்றுக்கு 100 முறை யோசிக்கும், ஒரு தப்பாக அதை ஒத்துக்கொள்ளுங்க. மறைமுகமாக இதை செய்யணும் அதை நினைக்கவே நினைக்க. தெய்வ அனுகிரகங்களும் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருந்துன்னு இருக்கும். இடம், வீடு, பொருள், வாகனங்கள் இதை மற்றவாட்ட கொடுத்து வாங்கும்போது கவனம் என்பது தேவை. யாரோ சொல்கிறதுக்காக ஏதோ ஒரு காரியங்கள் பண்ண வேண்டாம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7. நிறம் பலவரண நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, சில நேரங்களில் பார்த்துட்டா தடைகள் இருக்கும், இதை தாண்டி வரணுங்கிற ஒரு எண்ணம். அது எந்த பக்கம் திரும்பினாலும் கொஞ்சம் காலை வேலைகளில் கொஞ்சம் டென்ஷன் ஆகும், மத்தியானம் எல்லாமே சுலபமாக முடியும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும். புதுசாக ஏதாவது வாங்கலான்னு வாங்கும்போது சில யோசனைகள் மனசில் தடுமாற்றம் இருக்கும், இந்த வீடு சரியில்லை, இந்த வாகனம், அப்போ இந்த வீடு சம்மந்தமான விஷயங்களில் பல யோசனைகள் இருக்கும். அதே மாதிரி நிறையா திருஷ்டி இருக்கும்போது ஒரு சில காரியம் எக்ஸிக்யூட் ஆகிற தடங்களாம், சில தெய்வீக வழிபாட்டு முறை உங்களுக்கு கைகூடும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரு சில நேரங்களில் டென்ஷனாக இருக்கும்போது சில காரியத்தை எடுக்கவே கூடாது. சில பேர் சாப்பிடும்போது ஃபோன் பேசுறதை பார்த்துருக்கேன். சில பேர் பார்த்துட்டேன்னா ரொம்ப முக்கியமான விஷயத்தில் ஃபோன், அந்த மாதிரி வேண்டவே வேண்டாம், விட்டுருங்க. பெருசாக ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல, ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க, அதுக்கப்புறம் நார்மலாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4. நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, யதார்த்த சிக்கல், சின்ன விஷயந்தான் பெருசாக அது போர்ட்ரேட் ஆகும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்குது ஃபோனில் பேசும்போது, யார்ட்டையாக பேசும்போது, கரெக்டாக வாக்கு கொடுக்கும்போது, யாராவது ஒரு விஷயத்துக்கு நம்மக்கிட்ட சாதகமாகவும் பெருமையாக பேசும்போது அது பெருசாகவே எடுத்துக்கிறேன், விட்டு பிடிக்கும், சரி இதுவும் நடக்கட்டும். யோசனைகள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், தெய்வ நம்பிக்கை கூடி வரும், தெய்வாதீனமாக சில காரியங்கள் அனுகூல்யமாகும், நிறைய காரியங்கள் வெற்றி அடையும். குழப்பமாக இருக்கும்போது டிசிஷன் எடுக்காதீங்க, எல்லா காரியத்தையும் விட்டு பிடிக்கும், அந்த காரியம் வெற்றியாகும் தானாகவே, ஏன்னா உங்கள் ராசிக்கு அப்படி இருக்குது. உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6. நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றும். மீனராசி அன்பர்கள், அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள். சில நேரங்களில் சில சிந்தனைகள் உங்களுக்கு கை கொடுக்கும், நல்ல நண்பர்கள் மூலமாக அனுகூல்யமாக.
ஏதாவது ஒன்று செய்யணும் 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 அந்த அந்த எண்ணம் உங்களுக்கு புதிய தொழிலை ஆரம்பிச்சிருவீங்க. வெற்றி உண்டு. நல்ல நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வா. டிரான்ஸ்போர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோ, கொரியர் சம்மந்தமாக இருந்துட்டுருக்கவா, ஷிப்பிங்கில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, மரேன் இன்ஜினியராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஏர்ஃபோர்ஸில் இருந்துட்டு இருக்கோம், அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும், லாஜிஸ்டிக்கில் இருந்துட்டு இருக்கிறவங்க, வெற்றி உண்டு. இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டானதையும் காமாட்சி வழிபாடு வெற்றி பெறும். 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலங்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இருக்கும்போது பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் தெளிவுகளுக்கு ரொம்ப குறைவாக இருந்துருக்கும். அதாவது நம்ம லைஃப்பில் வந்து ஒரு டே வந்து எனக்கு ஒரு சாதகமாக அமையணும், இன்றைய நாள் எனக்கு ஒரு சாதகமான நாளாகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தின அதிபதிக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கும். அந்த தினாதிபதியை நம்ம வேண்ட 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 அவ்வளோ சிறப்புகள் கூடி வரும். தினாதிபதினா என்ன? ஞாயிற்றுக்கிழமைக்கு சூரியனும், திங்கக்கிழமைக்கு சந்திரனும், செவ்வாய்க்கிழமைக்கு செவ்வாயும், புதன்கிழமைக்கு புதனும், வியாழக்கிழமைக்கு வியாழமும், சுக்கிரனுக்கு வெள்ளிக்கிழமையும், சனிக்கிழமைக்கு சனி பகவானும் ரொம்ப முக்கியம். தினாதிபதியோடைய ரகசியத்தை நம்ம லைஃப்பில் தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் வந்து மிகப்பெரிய மாற்றங்களும் வெற்றிகளும் கூடி வரும்னு சொல்லலாம். அந்த தினாதிபதிக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு. நம்ம வாழ்வில் வெற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னால் அந்த தினாதிபதி தான். உங்கள் ஜாதகத்துக்கு அது சூட் ஆகுமா அதை பார்த்துக்கணும், உங்கள் நட்சத்திரத்துக்கு அது சூட் ஆகுமா அதை பார்த்துக்கணும். அப்படி தினத்துக்குண்டான அதிபதிக்கு மகத்துவங்கள் அதிகங்க. உதாரணத்துக்கு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வேண்டுக்கோ, திங்கக்கிழமை சந்திரனை மகத்துவமாக வச்சுக்கோங்க, செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானையும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கு மகத்துவமாக வேண்டிக்கோங்க, புதன்கிழமை புத பகவானை வேண்டிக்கோங்க, அதாவது அந்த புதன்கிற கிரகத்தை ஆளுமைக்கும். அதுமாதிரி வியாழக்கிழமை குரு, வெள்ளிக்கிழமை சுக்கர பகவான், அடுத்தது பார்த்துட்டா சனிக்கிழமை சனீஸ்வரர். இப்படி அந்த தின அதிபதிக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பதவி பேர் புகழ் அந்தஸ்துக்காக வேண்டின்னு இருக்கிறவா இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு உகந்தது. பிரயாணம், வெளிநாடு பிரயாணங்கள், மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர, தாயாருடைய ஆரோக்கியம் நன்னாக இருந்துருக்க, மனதில் தெளிவு கிடைக்கிறதுக்கு, சிந்தனைகள் வெற்றி ஆகிறதுக்கு திங்கக்கிழமை. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கிறதுக்கு, உடம்பு ஆரோக்கியம் பெறுகிறதுக்கு, தைரியம் வளர்க்குறதுக்கு செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷம். படிப்பு, அதே மாதிரி கம்யூனிகேஷன், ஒரு விஷயத்தில் வந்து தெளிவாக இருக்கிறது, அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடிய சிந்தனைகள் கொடுக்கறது, நம்ம பேசினா மற்றவா கேட்குறதுக்கு புதன்கிழமை. ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் ஒரு கம்பெனியில் மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி புத்திரஸ்தானத்துக்கு தெய்வீக அனுகிரகத்துக்கு அருள் பெறுறதுக்கு வியாழக்கிழமை. அதே போன்று செல்வம், பணம், மகாலட்சுமியினுடைய கடாசம், வஸ்திரம் அதாவது துணி, வீட்டில் ஆபரணங்கள் எல்லாம் சேர்றதுக்கு வெள்ளிக்கிழமை. நம்மளுடைய பாப கணக்கு, தொழில் இதெல்லாம் போகிறதுக்கு சனிக்கிழமை. ஆக இந்த வார நாட்களில் ஜாதக ரீதியாக நான் நிறையா ஜாதகங்களை பார்க்கும்போது சொல்லக்கூடிய பிராயச்சித்தம் இது சார்ந்து தான் சொல்லுவேன். ஒருத்தர் வந்து எனக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறணும், எனக்கு பேர் கிடைக்கணும், புகழ் கிடைக்கணும், பதவி கிடைக்கணும், நான் ஞாயிற்றுக்கிழமையாக நிறையா ஃபோக்கஸ் பண்ணுவேன் அவங்களுக்கு பரிகாரங்கள் சொல்லும்போது. அதே சமயத்தில் பிரயாணத்தை நிறையா சொல்லும்போது திங்கக்கிழமையை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவேன். அவங்க ஆரோக்கியத்தை பற்றி பேசும்போது செவ்வாய்க்கிழமை, படிப்பை பற்றி பேசும்போது புதன்கிழமை, அதே மாதிரி அனுகிரகத்தை பற்றியும் தெய்வீக சிந்தனை, குடும்பத்தில் நல்ல காரியங்கள், குழந்தை பாக்கியம் வியாழக்கிழமை. அதே போன்று எனக்கு செல்வங்கள் செழிக்கிறதுக்கு வெள்ளிக்கிழமை, பாபங்கள் போகிறதுக்கும் தொழில் ரீதியான வெற்றிக்கும் சனிக்கிழமை. இப்படி பார்த்து அவர்களுக்கு பிராயஸ்தம் சொல்கிறது தான் நம்மளுடைய ஜோதிட, நம்மளுடைய டீமும் அதுதான் பண்ணிட்டுருக்காங்க. அதனால் இந்த திருமண காரியம் போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு அந்த தின அதிபதியை நீங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தினா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி உண்டு, மிகப்பெரிய மாற்றங்களும் உண்டு. அந்த தினத்தின் அதிபதியை கொண்டு அதற்குண்டான வழிபாட்டு முறைகளை பண்ணி கொண்டீங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றங்கள். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. சாது யாத்திரை நிறையா பேர் இப்போது பங்கேற்றிருக்காங்க. அதே போன்று நீங்களும், நான் வந்து திருவண்ணாமலைக்கு வரணும், அங்கே அஷ்டலிங்கத்தை பார்க்கணும், சாதுக்களுக்கு நானும் அன்னம்பாளிப்பில் சேர்ந்துக்கணும், இந்த ஹோமத்தில் நானும் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவா தாராளமாக உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ள. நான் வெளிநாட்டில் இருக்க, வெளியூரில் இருக்க, என்னுடைய பேர் நட்சத்திரங்கள் நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவாலும் 7397394829 7358409425 திருமண பொருத்தம் வகுப்பு 2 நாள் அடிப்படை வகுப்பில் நம்ம அஸ்ட்ராலஜி ஒரு சீனியர்
அஸ்ட்ராலஜர் வந்து அதை எடுக்கிறாங்க. அதில் நீங்கள் பங்கேற்கணும்னு நினைக்கிறோம். 2 டேஸ் பேசிக் ஆண் பெண் இருபாலனும் கலந்து கொள்ளும் ஆன்லைன் கிளாஸு, இதில் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவா 9952306111 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகன், வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோ. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ். நன்றி, நமஸ்காரம்.